கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். கைகளை தட்டி பாடுவோம். திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடி தூழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆராதனையில் நம்ம வந்து ஆண்டவரை எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் தேடி வந்திருக்கின்றோம். பரிசேயர்கள் ஏரோதியர்கள் இயேசுவை சுயநலத்தோடு தேடி வந்தார்கள், ஆகவே அவர்கள் வெறுமையாய் போனார்கள். ஆனால் நிக்கேதேம் ஆண்டவரை உணர்வுபூர்வமாய் இதயபூர்வமாய் தேடி வந்தார். இயேசுவனுடைய உண்மையுள்ள சீடராக அவர் மாறினார். எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்க, கரங்களை குவித்து இந்த கல்வாரி பீடத்தில் உங்களையே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் இதயத்தை ஏற்கனவே நாம் வந்து ஒப்புக் கொடுத்துருக்கிறோம். நம்முடைய இதயத்தை நாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே, இதயத்தால் உண்மை, எங்களுடைய இதயத்தால் நாங்கள் உண்மை ஆராதிக்க வேண்டும், உண்மை வழிபட வேண்டும். அதற்கு எங்களுக்கு தேவையான பலனையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். நீர் எங்களிடம் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆண்டவருடைய உங்களுடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் எங்களுடைய இதயத்தை நிரப்பட்டும், வல்லமையால் நிரப்பட்டும், எங்களுக்கு தேவையான அந்த ஆசீர்வாதத்தை பலனை கொடுக்கட்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் மருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக இறைவா உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் இத்திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது காவேரி நகர் தனம் ஜோன் சகோதரிகளுக்கு இறைவன் நல்ல உடல்நல சுகத்தை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டிய வேண்டுதல் பள்ளியாகவும் சத்யாநகர் ஜே சானா ஜோன்ஸ் அவர்கள் தன்னுடைய 9வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நல்ல நாளில் இறைவன் இவரது வாழ்வில் செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றியின் பள்ளியாகவும் கலைவாணர் திரு ஆரோக்கியசாமி ஜெசி இந்த அன்பு குடும்பத்தினருக்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வந்த அத்துணை நன்மைகளுக்கு நன்றியின் பள்ளியாகவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உடல்நல சுகம் கிடைக்க வேண்டியும் மகனுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டிய வேண்டுதல் பள்ளியாகவும் மார்கரேட் லாசர் இவர்கள் பணி நிறைவு பெற்றமைக்கு இறைவனுக்கு நன்றியின் பள்ளியாகவும் ரத்தினம் பிள்ளைரோடு அலெக்சாண்டர் குழந்தை தர குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியின் பள்ளியாகவும் குலாப்பட்டி அமல்ராஜ் ஞான சௌந்தரி தம்பதியினர் தங்களுடைய 15வது திருமண ஆண்டு நாள் நன்றியின் பள்ளியாகவும் மற்றும் தாய் தந்தையருக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை இறைவன் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டியும் மேலும் பிள்ளைகள் மேக்லேன் டாலியா கல்வியிலும் ஞானத்திலும் இறை பக்தியிலும் சிறந்து விளங்க வேண்டியும் காவேரி நகர் திரு என் ராபர்ட் அவர்களுடைய பிறந்த நாள் நன்றியின் பள்ளியாகவும் இவருக்கு இறைவன் நல்ல உடலுள்ள சுகத்தை நிறைவாக கொடுத்து நீண்ட ஆயுளோடு இவரை பாதுகாக்க வேண்டிய வேண்டுதல் பள்ளியாகவும் ஜோதிமணி குடும்பத்தில் மறித்த மாணிக்கம் பிள்ளை இவருடைய நினைவு நாளில் இவருடைய ஆன்மா இறைவனில் அமைதி பெறவும் குலாப்பட்டி ஆமினா குளோரி குடும்பத்தில் மறித்த எல் அகஸ்டின் இவருடைய 3வது நினைவு நாளில் இவருடைய ஆன்மா இறைவனில் அமைதி பெறவும் அகஸ்டின் லூர்து மேரி இவர்களுடைய ஆன்மாக்களும் இறைவனில் அமைதி பெற இப்பழியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது பார்வை இழந்ததை பற்றி தோபித்து முறியடையவில்லை. தோபித்து நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 9-14 வரைய அன்று இரவு குளித்துவிட்டு என் வீட்டு முற்றத்தின் சுவர் அருகில் படுத்து உறங்கினேன். வெப்பமாக இருந்தால் என் முகத்தை மூடவில்லை. என் தலைக்கு மேல் சுவரில் குருவிகள் இருந்தது. எனக்கு தெரியாது. அவற்றின் சூடான எச்சம் என் கண்களில் விழுந்தது. உடனே கண்களில் வெண்புள்ளிகள் தோன்றினர். நலம் பெறுமாறு மருத்துவர்களிடம் சென்றேன். அவர்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் வெண்புள்ளிகளால் என் பார்வை குன்றி வந்தது. இறுதியாக பார்வையை முற்றும் இழந்தேன். நான் பார்வையற்றவனாக 4 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என் உறவின் முறையார் அனைவரும் எனக்காக வருந்தினர். எளிமையால் செல்லும் வரை 2 ஆண்டுகளாக அகிக்கினார். என்னை பேணி வந்தான். அக்காலத்தில் என் மனைவி அண்ணா பெண்களுக்குரிய கைவேலைகளில் ஈடுபட்டிருந்தாள். தன் கை வேலைப்பாடுகளை அவள் உரிமையாளருக்கு அனுப்பி வைக்க அவர்கள் அவளுக்கு கூலி கொடுப்பார்கள். திசித்தர் மாதம் 7ஆம் நாள் தான் நெய்திருந்த உரிமையாளர்களுக்கு அவள் அனுப்பி வைத்தாள். அவர்கள் அவளுக்கு முழு கூலியுடன் விருந்து சமைக்க ஓர் ஆட்டுக்குட்டியையும் கொடுத்தார்கள். அவள் திரும்பி வந்த பொழுது ஆட்டுக்குட்டி கத்த தொடங்கியது. உடனே நான் அவளை அழைத்து
இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். ஒருவேளை இது திருடப்பட்டதோ? அப்படியானால் உரியவரிடம் இதை திருப்பி கொடுத்துவிடு. ஏனெனில் திருடிய எதையும் உண்ண நமக்கு உரிமை இல்லை என்றேன். அதற்கு அவள், என்னிடம் கூலிக்கு மேலாக இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்றாள். இருப்பினும் நான் அவளை நம்பவில்லை. உரியவருக்கு அதை திருப்பி கொடுத்து விடுமாறு வற்புறுத்தினேன். அவளது செயலை குறித்து நான் நாணினேன். அப்பொழுது அவள் மறுமொழியாக, என்னிடம் உம்முடைய தருமங்கள் எங்கே, நற்செயல்கள் எங்கே? உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். சொல்வோம், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். பாடுவோம், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். பாடுவோம், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவரில்
நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். எல்லோரும் எழுந்திருப்போம். கைகளை தட்டி பாடும். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்துகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள், என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களிடம். இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித அந்தோணியாருடைய மன்றாட்டுகள். அனைவரும் அப்படியே நிற்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அருளையும் ஆசீரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை தந்து நாங்கள் உமக்கு பிரியமானவை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவாவும் மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையிலே நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிய வாழ்க்கை வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும்
சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும், எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வின் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடன் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும், எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும், எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழ அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் உடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் குடும்பம், குழந்தைகள், உறவினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் கவலைகள், துயரங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் மகிழ்ச்சிகள், இன்பங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றே. சகோதரே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடியும் நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருக்கொடையாலே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது கைகளை தட்டி பாடுவோம் தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்
உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருஆவி அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு உமிழ் துயில் கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எம் பங்கினுடைய பாதுகாவலர் பதுவை நகர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்த ஏனைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமும் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். பாலைவனம் சோலையாகும், பஞ்சமெல்லாம் நீங்கி போகும், பரமன் இயேசு பார்வையினாலே. நெஞ்சமெல்லாம் இனிமையாகும்,
நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம் இயேசு வார்த்தையினாலே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் நல்லவரே. சோலையாகும் பஞ்சம் எல்லாம் நீங்கி போகும் பரமன் இயேசு பார்வையினாலே. நெஞ்சம் எல்லாம் இனிமையாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம் இயேசு வார்த்தையினாலே. பாலைவனம் சோலையாகும் பஞ்சம் எல்லாம் நீங்கி போகும் பரமன் இயேசு பார்வையினாலே. நெஞ்சம் எல்லாம் இனிமையாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம் இயேசு வார்த்தையினாலே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் நல்லவரே. பாலைவனம் சோலையாகும் பஞ்சம் எல்லாம் நீங்கி போகும் பரமன் இயேசு பார்வையினாலே. நெஞ்சம் எல்லாம் இனிமையாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம் இயேசு வார்த்தையினாலே. ஆண்டவரை மனதில் வைத்து அனைத்தையும் நாம் செய்யும் போது பாதைகளை அவர் செம்மையாக்குவார். ஆண்டவரை மனதில் வைத்து அனைத்தையும் நாம் செய்யும் போது பாதைகளை அவர் செம்மையாக்குவார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவமானம் அடைவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவமானம் அடைவதில்லை. ஆயிரமாயாசி பெறுவார், ஆனந்தம் அடைந்திடுவார். பாலைவனம் சோலையாகும் பஞ்சம் எல்லாம் நீங்கி போகும் பரமன் இயேசு பார்வையினாலே. நெஞ்சம் எல்லாம் இனிமையாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம் இயேசு வார்த்தையினாலே. செடி கிளையை போல இயேசுவோடு இணைந்திருப்போம், பலன் தருவோம், நலன்கள் பெறுவோம். திராட்சை செடி கிளையை போல இயேசுவோடு இணைந்திருப்போம், பலன் தருவோம், நலன்கள் பெறுவோம். என்ன குறை இருந்தாலும் அவரோடு நாம் இருந்தால், என்ன குறை இருந்தாலும் அவரோடு நாம் இருந்தால் எல்லாமே நிறைவாகுமே, நம் வாழ்வெல்லாம் மகிழ்வாகுமே. பாலைவனம் சோலையாகும் பஞ்சம் எல்லாம் நீங்கி போகும் பரமன் இயேசு பார்வையினாலே. நெஞ்சம் எல்லாம் இனிமையாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம் இயேசு வார்த்தையினாலே.
பாலைவனம் சோலையாகும் பஞ்சமெல்லாம் நீங்கி போகும் பரமன் இயேசு பார்வையினாலே நெஞ்சமெல்லாம் இனிமையாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம் இயேசு வார்த்தையினாலே நம் தேவன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் கைகளை தட்டி பாடுவோம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் சேர்ந்து பாடும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் பாடுவோம் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் அறிவிப்புகள் கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பிறை மக்களே நமது பங்கினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய பதுவை நகர் புனித அந்தோணியாரினுடைய 36ஆம் ஆண்டு திருவிழாவினை பெருமகிழ்வோடு நாம் கொண்டாட இருக்கிறோம். திருவிழாவினுடைய முதல் நாளாகிய வருகின்ற வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நம் புனிதரின் திருவுருவம் தாங்கிய கொடியானது புனித அந்தோணியார் குருசடியிலிருந்து மந்திரிக்கப்பட்டு கொடி பவனியானது சரியாக மாலை 6 மணிக்கு அங்கிருந்து ஆரம்பமாகும். இறை மக்கள் அனைவருமே புனித அந்தோணியார் குருசடியில் சரியாக 6 மணிக்கெல்லாம் வந்து ஒன்று சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு அருள்பணி அந்துவான் அவர்களும் அருள்பணி அம்ப்ரோஸ் அவர்களும் அன்றைய நாள் திருப்பலி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். சரியாக 6 மணிக்கு புனிதரின் திருவுருவம் தாங்கிய அந்த கொடியானது மந்திரிக்கப்பட்டு அங்கிருந்து பவனியாக எடுத்து கொண்டு வரப்படும். ஆலயத்தின் முகப்பு பகுதி இருக்கக்கூடிய
கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து நம் திருவிழாவினுடைய முதல் நாள் நவநாள் திருப்பலியானது ஆலயத்தில் நடைபெறும். அன்றைய நாளில் சிறப்பு செய்கின்ற அன்பியங்களும் பக்த சபைகளும் நேரத்தோடு முன்வந்து விவிலியத்தில் திருப்பலியில் எல்லா விதமான சிறப்பு நிகழ்வுகளை முன்னெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இம்மாதத்தினுடைய 17ஆம் தேதி சனிக்கிழமை நம் பாதுகாவலுடைய திருவிழாவினை என்று பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறோம். அன்று மாலை 6 மணிக்கு திருப்பலியானது திருவிழா திருப்பலியாக ஆரம்பமாகும். சரியாக 8 மணிக்கு தேர்கள் மந்திரிக்கப்பட்டு நமது ஆலயத்தை சுற்றி வழக்கம் போல் வரம் வரும். 18ஆம் தேதி ஞாயிறு காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலியும், அன்று மாலை 6 மணிக்கு நன்றி திருப்பலியும், திருப்பலியின் முடிவில் புனிதரின் கொடி இறக்கமும் நடைபெறும். இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவிழா அழைப்புதலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை மக்கள் பார்த்து அதற்கேற்றாற்போல தகுந்த நேரத்தோடு வந்து அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த திருவிழா அழைப்புதல் பெறாதவர்கள் அல்லது இன்னும் அதிகமாக தேவைப்படக்கூடியவர்கள் திருப்பலி முடிந்து பங்கு பேரவை செயலர் திருவாளர் எல்ஏ ஆரோக்கியதாஸ் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிறை மக்களே, இம்மாதத்தினுடைய முதல் செவ்வாயாக இருக்கக்கூடிய இன்று இன்றைய நாளில் நமக்கு நம் புனிதருடைய பரிந்துரையையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளையும் இரக்கத்தை நிறைவாக பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடியவர் நம் அன்பிற்கு நம் அனைவருக்குமே நன்கு பரிச்சயமானவர் அருள்பணி அமல்ராஜ் அவர்கள். அன்பு தந்தை ஏற்கனவே 5 மாதங்களுக்கு முன்பாக நமது பங்கேற்க வந்திருந்தார்கள். இப்பொழுது மீண்டுமாக திருவிழா தயாரிப்பிற்கான ஒரு முன் தயாரிப்பு நவநாள் சிறப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போல தந்தை அவர்களும் நற்கருணை ஆராதனை இப்பீடத்தில் எழுந்தேற்றம் செய்தது முதல் இந்நேரம் வரை நம் பங்கு இறை சமூகத்திற்காகவும் நடைபெற இருக்கின்ற நமது பங்கு திருவிழாவிற்கும் அதிகமாகவே நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கூட நமக்காக நமது பங்கு இறை சமூகத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள். அன்பு தந்தை அவரிடத்தில் நம் உதவிகள் கேட்ட பொழுதும் கூட முகம் எப்பொழுதுமே வாட்டத்தை காட்டிக்கொள்ள இயலாத மனிதராக கரம் விரித்து கொடுக்கின்றவராகத்தான் இருக்கிறார். நமது ஆலயத்திற்கு கடந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நிகழ்வுகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நாட்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர் அன்பு தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்து உதவியிருந்தார்கள். அதே போன்று இன்னும் பல பங்குகளுக்கும் என்னென்ன உதவிகள் அங்கிருந்து கொடுக்கப்பட இயலுமோ அந்த உதவிகளை தனது ஜபத்தின் வழியாகவும் மற்றும் தங்களுடைய சமூக பணிகள் வழியாகவும் இன்னும் ஆன்மீக பணிகள் ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ அந்த அருங்கோடை இல்லம் நோக்கி வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே தந்தை அவர்கள் என்ன தேவை என்பதை உணர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இளம் வயதில் தந்தை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பானது அவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்தாலும் அதை ஒரு பெரிய சுமையாக பாராது தன்னுடைய கடமையாகவே பார்த்து ஒவ்வொரு நாளும் புன்முறுவலோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட நமக்காக வந்தும் நம் பங்கு இறை சமூகத்திற்காக ஜெபித்திருக்கிறார். அந்த நல்ல உள்ளம் கொண்ட அன்பு தந்தை அருள்பணி அமல்ராஜ் அவர்களுக்கு நம் கரங்களை தட்டி வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். அதோடு இணைந்து இன்றைய நாள் இந்த நற்செய்தி பகிர்வும் நவநாள் திருப்பலியும் சிறப்பூர் அமைவதற்கு நமக்கு உதவியாக இருந்தவர் நம் அனைவருக்குமே நன்கு தெரிந்தவர் அன்பு சகோதரர் திருவாளர் இன்பா அவர்கள். தந்தையவர்கள் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் இடம் நேரம் காலம் பாராது எப்பொழுதெல்லாம் அழைப்பு கொடுக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இதோ வருகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு அன்பு சகோதரர் இன்பா அவர்களும் தன்னை முழுமையாகவே இந்த நற்செய்தி பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்விற்கு 2 கண்களுமே நற்செய்தி அறிவிப்பு பணி மட்டும்தான். அவர் மட்டுமல்ல அவருடைய மனைவியாரும் கூட முழு நேர பணியாளர்களாகத்தான் அருங்கோடை இல்லத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கென்று தன் குடும்பத்திற்கென்று அவர்கள் வாழாது சமூகத்திற்கென்று நம் அன்பு தந்தையோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் நற்செய்தி பணியாற்ற வேண்டுமோ எங்கெல்லாம் சமூக பணி செய்யப்பட வேண்டுமோ அத்துணை இடங்களுக்குமே செல்லக்கூடியவராகத்தான்
அன்பு சகோதரர் இன்பா அவர்களும் அவருடைய அன்பு மனைவி அவர்களும் பார்க்கப்படுகிறார்கள். இந்த நாளிலும் இங்கு வந்து இந்த நவநாள் திருப்பள்ளியையும் இறை செய்தி பகிர்வையும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தன்னுடைய பாடல்களால் நமக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய நம் அன்பு சகோதரர் திருவாளர் இன்பராஜ் அவர்களுக்கு நம் கரங்களை தட்டி வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் இன்றைய நாள் மாதத்தினுடைய முதல் செவ்வாய், வழக்கம்போல் இன்றைய நாளிலும் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. இறை மக்கள் ஆர்வத்தோடு முன்வந்திருக்கிறீர்கள். இதே போன்று ஒவ்வொரு மாதமுமே நம் புனிதருக்கு நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இறை மக்கள் இதே போன்று ஆர்வத்தோடும் வந்து நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் தன்னுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறவர்கள் ராபர்ட்டை பார்க்கிறா வேற யாரும் வச்சிருக்கீங்களா? அப்போ வாங்க. தங்களுடைய திருமண நாள் விழாவை கொண்டாடுகிறவர்கள் நமது பங்கில் அன்பு தந்தை ராபர்ட் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நன்கொடையாளர். எப்பொழுதெல்லாம் நம் ஆலயத்திற்கென்று உதவிகள் வேண்டும் என்று கேட்கிற பொழுதெல்லாம் தாராள முகத்தோடு தந்தைக்குரிய அன்பிலிருந்து எப்பொழுதெல்லாம் நாம் அணுகிச் செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கொடுத்து உதவக்கூடியவர். இன்றைய நாளில் தன்னுடைய பிறந்தநாள் விழாவை அன்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த அன்பு தந்தை அவர்கள் இறை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் ஆண்டுகள் பல இவர்களை நிறைவாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் இந்த அன்பு தந்தை அவர்களுக்காக வாழ்த்து பாடல் பாடி இறை ஆசிரியர் பெற்றுக்கொள்ள. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you dear, happy birthday to you. May the good God bless you, may the good God bless you, may the good God bless you dear. Happy birthday to you, happy long life 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 to you dear, happy birthday to you. இன்றைய நாளில் கிறித்துவ தொழிலாளர் இயக்கத்துடைய தலைவர் திருவாளர் அமல்ராஜ் அவர்களும் அவருடைய மனைவி ஞான சௌந்தர் அவர்களும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைய நாளில் புனிதருக்கு நன்றியாக உணவுப் பொருட்கள் வழங்கியிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம் புனிதர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்போம். நன்மை தொண்ணத்தின் ஊற்றாம் எம் இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக தந்து எங்களை முது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் முது பேரன்பிற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரு அவைக்காகவும் எங்களை முது இறை அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் அருள் அடையாளங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் நம்பிக்கையிலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் அவர்கள் வழியாக கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம் புனிதரின் அவநாளில் எம் புனிதரின் ஆலயத்தில் இன்றைய நாளில் நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில்
நீர் செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்காகவும் அதன் வழியாக பெற்றுக்கொண்ட ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா, எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள நலத்திற்காகவும் விடுதலையான வாழ்விற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது இறைவனுக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் இருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. ஆமே. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. ஆமே. உங்களை காப்பாற்ற உங்கள் பெண் இருப்பாராக. ஆமே. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, உங்களை இந்த நேரத்தில் இந்த நாளில் உங்களை ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நற்கருணை ஆராதனை திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளை கொடுத்த உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை தம்பி சகாயம் அவர்களுக்கு என்னுடைய அருங்குடிலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் பாலா ஃபாதர் அவர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். என்னுடைய நம்முடைய அருங்குடை இல்லத்தில் ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு தொடங்கி அந்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை மதியம் 1 மணி வரை உள்ளிருப்பு தியானம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் பல்வேறு இடங்களிலிருந்து நல்ல அருளுரை கொடுக்கக்கூடிய அருட்தந்தர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த மாதம் ஜூன் மாதத்திற்குரிய உள்ளிருப்பு தியானம் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நம்முடைய அருங்குடை இல்லத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாதத்திற்கான உள்ளிருப்பு தியானத்தை தந்தையர்கள் அருட்தந்தை எட்வர்ட் வின்சென்டர் துறவர சபை, அருட்தந்தை மேத்யூ வின்சென்டர் துறவர சபை தோரங்குச்சியில் இருக்கிறாங்க. நானும் நம்முடைய அருங்குடை இல்ல ஊழியர்களும் இணைந்து இந்த மாதத்திற்கான உள்ளிருப்பு தியானத்தை வழிநடத்த இருக்கிறோம். ஆகவே இந்த உள்ளிருப்பு தியானத்தில் விரும்புகிறவர்கள் நீங்கள் குடும்பமாக கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல் வருகின்ற ஞாயிற்று சனிக்கிழமை மாதத்தினுடைய 2ஆவது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய 2ஆவது சனிக்கிழமை நம்முடைய அருங்குடை இல்லத்தில் ஒரு நாள் சிறப்பு தியானம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. இந்த மாதத்திற்கான ஒரு நாள் சிறப்பு தியானத்தை தந்தை செலஸ்டின் அவர்கள் பெங்களூரிலிருந்து வருகை தர இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் விரும்புகிறவர்கள் அந்த நாளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துவதற்கும் இதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவதற்கும் பயன்படுத்தி கொள்ள இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். Praise the Lord. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.
நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு
செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன் தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன் தேவனே உம்மை துதிப்பேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.